सकना भवतु सकनौ भुनक्तु सकवीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। இரண்டாவது ஸ்லோகம். யஸ்ய ப்ரஸாதாதக மேவ விஷ்ணுகோ மய்யேவ சர்வம் பரிகல்பிதம் ச தம் விஜானாமி சதாத்மரூபம் தஸ்யாங்க்ரி பத்மம் ப்ரணதோஸ்மி நித்யம். தாபத்ரயார்க்க சந்தப்தஹ சத்குரும் பரிப்ருச்சதி. முதல் ஸ்லோகத்தில் ஈஸ்வர நமஸ்காரம் செய்து, இரண்டாவது ஸ்லோகத்தில் குருவுக்கு நமஸ்காரம் செய்தார். இப்பொழுது மூன்றாவது ஸ்லோகத்திற்குள் செல்கின்றோம். இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட சிஷ்யன் இப்படிப்பட்ட குருவை அணுகி இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டார் என்று சொல்கின்றார், அறிமுகப்படுத்துகின்றார். சில லட்சணங்களை சொல்லி, இந்த லட்சணத்துடன் இருக்கின்ற சிஷ்யன், இந்த தன்மையை அடைந்த சிஷ்யன் இப்படிப்பட்ட குருவை அடைந்து கேட்டான் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். அவன் என்ன கேட்டான் என்பது நான்காவது ஸ்லோகத்தில் வரும். சிஷ்யனுடைய கேள்வி நான்காவது ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன? சிஷ்ய லக்ஷணம், குரு லக்ஷணம், பிறகு கேள்வியை கேட்டல் என்பது இதனுடைய சாரம். இப்பொழுது சிஷ்யனுடைய லக்ஷணத்திற்கு செல்கின்றோம். முதல் சொல் தாப த்ரய அர்க்க சந்தப்தக. அர்க்கக என்றால் சூரியன், உஷ்ணமான சூரியன். இந்த உஷ்ணத்தை கொடுக்கின்ற சூரியன், இந்த உஷ்ணத்தை எதற்கு உதாரணமாக சொல்கின்றார் என்றால், தாபத்ரயம், மூன்று விதமான தாபம் என்கின்ற சூரியனினால் சந்தப்தக. சன் என்றால் நன்கு, தப்தக என்றால் வாட்டப்பட்டவனாக. சூரியனில் போய், சூரியன் பிரகாசமாக இருக்கின்ற சூழ்நிலையில் நம்ம போய் அலைஞ்சிட்டு வந்தால் என்ன பண்ண மாதிரி நமக்கு இருக்குது. சூரியனால் நான் வாட்டப்பட்டவன், தப்தக என்ற உணர்வு போல, இங்கு எப்படிப்பட்ட சூரியனினால் இவன் வாட்டப்பட்டவனாக இருக்கின்றான், வாடியவனாக இருக்கின்றான் என்றால், தாபத்ரயம், மூன்று விதமான தாபத்தினால் துயரத்தினால் வாட்டப்பட்டவனாக இருக்கின்றான். அது என்ன மூன்று விதம் என்றால், ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக தாபத்ரயம். ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் தாபம் ஆத்தியாத்மிகம். ஆத்தியாத்மிகம் என்பது முதல் விதமான தாபம். தாபம்னா இந்த இடத்துல துயரம் என்று பொருள். மூன்று விதத்தில் துயரத்தை அனுபவிக்கின்றான். முதல் விதத்தில் அனுபவிக்கின்ற துயரம் என்ன? ஆத்தியாத்மிகம். இந்த சொல்
ஆத்மானம் அதிகிருத்திய பிரவர்த்ததே இது ஆத்யாத்மிகம். ஆத்யாத்மிகம் என்றால் ஆத்மானம் அதிகிருத்திய பிரவர்த்ததே. ஆத்மானம் என்ற சொல்லுக்கு பொருள் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம். இதை தமிழில் சொன்னோம்னா ஸ்தூல சூக்ஷ்ம சரீர சம்பந்தமாக வருகின்ற துயரம். ஸ்தூல சரீரம் நமக்கு தெரியுது, நாம் பார்த்து அனுபவிப்பது. சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது நம்முடைய மனம், நம்முடைய உடல், நம்முடைய மனம். இந்த சம்பந்தமான துயரங்கள் ஆத்யாத்மிகம் என்று பொருள். இப்போ ஆத்யாத்மிக தாபம் என்றால் என்ன? உடல் மனம் சம்பந்தமாக வருகின்ற துயரம். என்ன துயரம்னா, உடல்னு சொன்னால் என்ன? வியாதி, ஜரா, மிருத்யு, இதெல்லாம் உடல்லிருந்து வர்ற துயரம். ஸ்தூல சரீரத்திலிருந்து வர்ற துயரம். நமக்கு வந்து ஆரம்பத்தில் உடலில் இருக்கிற துயரம் தான் ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் அதை விட துயரம் எங்கிருந்து வருது? நம்முடைய மனசிலிருந்து வருது. காம குரோதங்கள் எல்லாம் மனசிலிருந்து வர்ற துயரங்கள். ராவணன் வந்து துயரப்பட்டான்னு சொன்னால் எதில் துயரப்பட்டான்? அவனுக்கு உடம்பு நல்லா இருந்தது, ஒரு நோயும் இல்லாமல் இருந்தது. ஆனால் மனசில் இருக்கிற காமம் அவனை வாட்டியது. அதனால தான் உபனிஷத் அகாமகதக என்று சொல்லும். துயரம் இல்லாதவன் வந்து எதில் வாட்டப்படுவதில்லை? காமத்தினால், குரோதத்தினால். அப்படி ஸ்தூல சரீரத்தில் வர்ற வியாதி, சூக்ஷ்ம சரீரத்திலையும் அது வியாதின்னு தான் எடுத்துக்கணும். காமக்ரோதம், பொறாமை, இவைகளெல்லாம் வியாதி. இதனால் வருகின்ற துயரம் ஆத்யாத்மிகமான துயரம். இந்த துயரத்தினால் தாக்கப்பட்டவனாக இருக்கின்றான். இரண்டாவது ஆதி பௌத்திகம். ஆதி பௌத்திகம் என்றால் பூமி அதிகிருத்திய பிரவர்த்ததே, சூழ்நிலைகளினால் வருகின்ற துயரம். இப்போ திருடர்கள், பிறகு வியாகரம், புலி, சிங்கம். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் அதிகமான ரிஷிகள் எல்லாம் எங்கிருந்தார்கள்? வனத்தில் இருந்தார்கள். சூழ்நிலையிலிருந்து அவன் தாக்கப்படுகின்றான். நமக்கு வருகின்ற துயரம் சிலதெல்லாம் நம்முடைய உடம்பிலிருந்து வருது, நம்முடைய மனசிலிருந்து வருது. சில சமயம் உடம்பு மனசு நல்லா இருந்தாலும் சூழ்நிலை விடுவதில்லை, சூழ்நிலை நமக்கு துக்கத்தை கொடுக்கின்றது. அந்த காலத்தில் ஒரு ரிஷி அப்படி தான் சொன்னார். ஒரு சுவாமிஜி சொன்னார் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு, நீங்கள்லாம் ஏன் சிட்டியிலிருந்து காட்டுக்கு செல்கிறீர்கள்? முனிவர்களெல்லாம் ஏன் காட்டுக்கு போய் கொடிய மிருகங்கள் இருக்கின்ற இடத்துல ஏன் வசிக்கிறார்கள்? அதுக்கு அவர் பதில் சொன்னார், கொடிய மிருகங்கள் இருக்கின்ற நகரத்திலிருந்து மிருகங்கள் இருக்கின்ற இடத்துக்கு ரிஷிகள் சென்றார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, காட்டில் இருப்பது மிருகம், மனிதர்கள் வந்து கொடிய மிருகம்னு அவர் நினைக்கிறார். இப்போ வந்து சிங்கம் என்றைக்கு சிங்கமாக தான் இருக்கும், நரி நரியாக தான் பிஹேவ் பண்ணும், பாம்பு பாம்பாக தான் இருக்கும். ஆனால் மனுஷன் அப்படி இல்லை. எல்லா விதமான மிருக குணங்களும் உள்ளே இருக்கிறதுனால அவர் எந்த நேரத்தில் எப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது. அதனால் யாரோட டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னா, மனிதர்களோட விவகாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எந்த நேரத்தில் எந்த குணம் வெளிப்படுன்னு தெரியாதல்லவா? அப்படி சுற்றுப்புற சூழ்நிலையிலிருந்து பாதிக்கப்படுகின்ற துக்கம் ஆதி பௌத்திகம். மற்ற மனிதர்கள், மற்ற சம்பந்தங்கள், ரிலேஷன்ஷிப், பிறகு சூழ்நிலைகளிலிருந்து வருகின்ற துக்கம் ஆதி பௌத்திகம். இனி மூன்றாவது ஆதி தெய்வீகம். ஆதி தெய்வீக தாபக, அது தேவதா சம்பந்தி தாபக. இயற்கையிலிருந்து வருவது. அதிகமான உஷ்ணம், அதிகமான குளிர், அதிகமான மழை, இப்படி இயற்கையிலிருந்து நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட இயற்கையிலிருந்து வருகின்ற துயரம். இதைத்தான் நம்ம பிரசித்தமாக என்ன சொல்லுவோம்? தாபத்ரயம். ஆத்யாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக தாபம். இதைத்தான் இங்கே சொல்கிறார் தாபத்ரயம். த்ரயம்னா மூன்று, தாபம்னா இங்கு துயரம். இந்த மூன்று விதத்தில் துயரப்பட்ட அந்த துயரத்தை சூரியனுக்கு உதாரணமாக சொல்கிறார். சந்தப்தக, நன்கு வாட்டியவனாக, வாட்டப்பட்டவனாக இருப்பவன் அதிகாரி. இந்த இடத்துலையும் ஒரு சூக்ஷ்மமான கருத்து இருக்கின்றது. இதில் வந்து எல்லோருமே தாபத்ரயத்தில் தான் இருக்கிறார்கள்.
பிறகு எதற்கு தாபத்ரயத்தில் துயரப்பட்டவன் அதிகாரி நீங்கள் சொல்கிறோன்னு சொன்னால், நான் தாபத்ரயத்தில் துக்கப்பட்டிருக்கின்றங்கிற விவேகத்தை அடைந்துள்ளான். மற்றவர்கள் துயரப்பட்டுட்டு ஏன் துயரப்படுறேங்கிற விவேகம் இல்லாமல் இருக்கிறார்கள். இவனுக்கு வந்து துயரப்படுறான், ஆனால் இது துயரம்ங்கிற விவேகத்தை அடைந்துள்ளான். இப்போ இந்த சொல் எதை குறிக்கின்றது? அறிவை குறிக்கின்றது. நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை குறிக்கின்றது. நான் வந்து துயரப்பட்டவனாக இருக்கின்றேன் என்ற அறிவை அடைந்தவனாக இருக்கின்றான். இந்த உலகம் வந்து துக்கத்திற்கு காரணம் என்ற முதல் படியான சாதன சதுஷ்டய சம்பத்தியில் விவேகமானது இந்த சொல்லில் குறிப்பிடப்படுகிறது. அப்போ இதை அப்படியே நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்? தாபத்ரய சந்தப்தக இஸ் ஈக்குவல் டு விவேகி. அவன் விவேகத்தை அடைந்தான். அதாவது முதல்ல நம்ம என்ன அடையணும் அப்படின்னு சொன்னால், அனர்த்தத்தில் அர்த்த புத்தி நமக்கு இருக்கின்றது. எது நமக்கு துயரத்தை கொடுக்குமோ அனர்த்தமோ அதுவே நம்முடைய புருஷார்த்தமாக இருக்குது. அதுதான் மோகம்னு சொல்வது. அனர்த்தம்னு சொன்னால் எது நமக்கு துன்பத்தை கொடுக்குமோ அதில் என்ன புத்தி? அர்த்தம். அது வந்து சுகங்கிற புத்தி. இப்போ சிகரெட்டுன்னு ஒரு பதார்த்தத்தை எடுத்துட்டோம்னா அது எதை கொடுக்குது? அல்லது மதுங்கிற பதார்த்தத்தை எடுத்துட்டால் அது வந்து துயரத்தை கொடுக்க போகுது, நம்ம பலகீனப்படுத்த போகுது. உடலில் மட்டுமல்ல மனசுலையும் பலகீனப்படுத்தும். காரணம் என்னம்னா அடிக்ஷன் ஆகும், கோபமெல்லாம் இருக்கும். அதில் என்ன புத்தி? அது சுகம் கொடுக்குது, அது நாடப்பட வேண்டும், புருஷார்த்தம்ங்கிற புத்தி. இப்போ இந்த ஞானம் விவேகம்னு சொன்னால் எதை குறிக்குதுன்னு சொன்னால், துன்பம் தருவது துன்பம் தருவதுன்னு புரிஞ்சு அனர்த்தத்தில் அனர்த்த புத்தியும் அர்த்தத்தில் அர்த்த புத்தியும் தான் விவேகம். இது அனர்த்தம்னு புரிஞ்சுக்கிறது அனர்த்தத்தில். அனர்த்தம்னா என்ன? துக்கம் கொடுக்கறது இது அப்படின்னு புரிஞ்சு, சுகம் கொடுக்கிறது இதுதான் என்று புரிந்து கொள்வது தான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அதுதான் சிஷ்யன் முதல்ல செய்யணும். ஒரு சிஷ்யன் அல்லது வேதாந்தத்துக்கு வருபவர்கள் நம்ம வந்து முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா, அனர்த்தத்தை அனர்த்தம்னு உணர்வது, அர்த்தத்தை அர்த்தம்னு உணர்வது. அது இங்கு சொல்லப்படுகிறது. தாபத்ரயார்க்க சந்தப்தக. இனி அடுத்த சொல் கஷ்டித். கஷ்டித்னா ஒருவன். இங்கே சிஷ்யனோட பேரை சொல்லலை, யாரோ ஒருவன். கஷ்டித்னா ஒருவன். அதுலேயும் விசேஷம் இருக்குது. அந்த கஷ்டித்துன்னு சொல்கிறதுலையே துர்லபத்தை குறிக்கிறார். துர்லபம், யாரோ ஒருத்தனுக்குத்தான் இந்த புத்தி வருதான். என்ன, யாருமே விஞ்ஞானமய கோஷம் போகிற அளவுக்கு வாழ்கிறதில்லை, எல்லாம் பிராணமய கோஷம் அன்னமய கோஷத்துலேயே இருந்துடுறார்கள். அப்போது இந்த விவேகத்தை பயன்படுத்துகிற அளவு யார் இல்லை, ரொம்ப குறைவானவர்கள் என்பதை குறிக்கின்றார் கஷ்டித். அப்படி ஏதோ ஒருத்தன், அவனை எல்லாமே தாபத்திரயத்தை அனுபவிக்கிறோம், ஆனால் ஒருத்தனுக்கு தான் அது புரிஞ்சிருக்கு, ஓ நம்ம துயரத்தை அல்லவா அனுபவிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற விவேகம் வந்துள்ளது. இனி அடுத்த சொல், இப்போ கஷ்டித்னா ஒருவன், அதனுடைய தாத்பரியம் என்னென்னா துர்லபம், அது ரேர் அப்படிங்கிறத குறிக்கின்றது. அப்போ நம்ம இதை படிச்சுட்டு என்ன நினைக்கணும்? யாரோ ஒருவன் நினைக்கூடாது, நம்மளும் அந்த ரேரில் ஒருவர்னு நினச்சிக்கணும். இப்போது மனுஷியானாம் சகசிரேஷன் சொல்லும்போது ஆயிரத்தில் ஒருவன் சொல்லி வேறு யாரையோ பார்க்கக்கூடாது. ஓ நம்ம அதில் ஒருவராக இருக்கணும், அதற்கான முயற்சி தேவை. இனி அடுத்த சொல் உத்விக்னமானசக. உத்விக்னமானசகங்கிற சொல்லில் கடைசி அர்த்தம் என்ன வரப்போகுதுன்னா, வைராக்கியம்ங்கிற சாதனை கிடைக்கிறது. முதல் சொல்லில் விவேகம்ங்கிற சாதனை, இரண்டாவதில் அவனுக்கு வைராக்கியம் இருக்கின்றதுங்கிறத இந்த சொல்லினால் குறிப்பிடுகிறார். மானசகன மனதை உடையவன். உத்விக்னம்னு சொன்னால் டிஜெக்ஷன், ரொம்ப சோர்ந்தவனாக இருக்கின்றான். ரொம்ப சந்தோஷமாக இல்லை, அவனுடைய மனது வந்து ரொம்ப சோர்ந்திருக்கின்றது, வாட்டப்பட்டவனாக இருக்கின்றான். நிம்மதியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அவனுடைய மனசு வந்து துயரப்பட்டு இருக்கின்றது. அதாவது ஒரு பொருள் வந்து சுகத்தை கொடுக்குது, அந்த சுகத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் துக்கம் இருக்கும், அந்த துக்கத்தையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். இப்போ மதுபானம் வந்து ஒரு ஃபேண்டா மாதிரி ரொம்ப நல்லா இருக்காதுன்னு சொல்கிறார்கள். அது ஏதோ ஒரு மாதிரி இருக்குமா குடிக்கிறதுக்கு, அதனால தான் கண்ணை மூடிட்டு குடிக்கிற மாதிரி நம்மளால் சினிமாவில் பார்க்குறோமே.
அப்போது அதில் ஒரு துக்கம் இருக்குது அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி, அல்லது அதை விட இந்த பெத்தட்டின்கிற இன்ஜெக்ஷனெல்லாம் இருக்கே அதை போடும்போது சுகம் இருக்குமா துக்கம் இருக்குமா, அதில் கொஞ்சம் ஒரு பெயின் இருக்குது. ஆனால் இவர்கள் அந்த பெயினை வந்து சகிச்சுக்கிறாங்க. காரணம் என்ன? அதுக்கப்புறம் ஒரு பெரிய சுகம் இருக்குதுன்னு சொல்லி. இப்போது ஒரு சுகம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு முன்னாடி கொஞ்சம் துக்கம் இருந்தாலும் கூட அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அந்த துக்கம் இருந்துட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகம் இருக்கேன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறார், இவனுக்கு அந்த துக்கம்தான் பெருசாக தெரியுது, சுகம் பெருசாக தெரியல. அந்த துக்கத்தில் இவனுடைய ஃபோக்கஸ் ஆகிடுது. அந்தளவுக்கு மனசு வந்துடுதுன்னு என்ன, அந்த சுகத்தில் வைராக்கியம் வந்து விட்டது, அந்த துக்கம்தான் அவனுக்கு தெரிகின்றது. இப்போ இவன் மனசு பூரா என்ன நிறைஞ்சிருக்குன்னா, துயரம்தான் நிறைஞ்சிருக்கின்றது. நம்ம மோட்சத்தில் என்ன சொல்ல போகிறோம், அவன் சந்தோஷமாக இருக்க போகிறான், சுகஸ்வரூபின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி அவனுடைய நிலை என்ன, இப்படி இருக்குன்னு சொல்கிறார். அதனால் நம்ம மனசு இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோமே, என்ன நினச்சிக்கணும், சரியாக தான் இருக்கும்னு நினச்சிக்கணும். மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஞானத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்ததுன்னா அனித்தியத்தில் சந்தோஷமாக இருக்கும்னு அர்த்தம். இதெல்லாம் நமக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக இங்கே சொல்கிறார். அதாவது துயரப்படுவது, மனதில் குழப்பம் இருக்கிறது, இதெல்லாம் என்னென்னா தகுதி. நம்ம மனசு எவ்வளோ தூரம் குழம்புதோ அவ்வளோ தூரம் தான் தெளியும். குழப்பமே வரல, சங்கடமே வரல அப்படின்னு சொன்னால் தெளிவும் வராதுன்னு அர்த்தம். அதனால் இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், சங்கடங்களெல்லாம் வந்தால் அது வந்து நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான பாதைகள் அப்படின்னு நம்ம அதை பொருள்படுத்த வேண்டும். துயரத்தை நினச்சி துயரப்படக்கூடாது. துயரம்ங்கிறது ஒரு சாதனையாக்க வேண்டும். இப்போ உத்விக்ன மானசக, மிகவும் வாட்டப்பட்டவனாக துயரப்பட்டவனாக இருக்கின்றான். இப்போ முதல் வரியில் நமக்கு கிடைத்தது விவேக வைராக்கியம். இனி அடுத்தது அவரே நேரடியாக சொல்கிறார், சமாதி சாதனைகி யுக்தக. சம ஆதிபதத்தை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கணும். என்ன ஆதிபதம்? சமக தமக உபரதிகி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு சொல்லி ஆறு வருதே சாதன சதுர்ஷ்டய சம்பத்தியில் மூன்றாவது சாதனை இங்கே சொல்கிறார். சம ஆதி, ஆதிங்கிறதுல சமாதி, ஷட்க சம்பத்தி, சாதனைகி அப்படிப்பட்ட சாதனைகளுடன், யுக்தக பொருந்தியவன், அதை உடையவன் அப்படின்னு சொல்கிறார். சமாதி சாதனைகி யுக்தக, சமதம முதலிய சாதனைகளுடன் கூடியவன். இப்போ மனசில் வந்து விவேகம் வரணும், பிறகு வைராக்கியம் வரணும். அதற்கப்புறம் அந்த குழப்பம் வந்து துக்கம் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு அறிவை வந்து காமிச்சாச்சு, இது அனித்தியம் இது நித்தியம்னு காமிச்சதற்கு பிறகு அந்த துக்கத்தினுடைய பர்பஸ் போயிடுது. அதுக்கப்புறம் துக்கத்து மேலே அட்டாச்மெண்ட் வச்சுட்டு துக்கத்தை வச்சுக்கூடாது. துக்கம் வந்து விவேகம் வைராகியத்தை கொடுத்துடுதுன்னு சொன்னால் துக்கத்தை விட்டுட்டு மனசை அமைதிப்படுத்தணும். அதுதான் சமாதி சாதனைகள். இப்போ துக்கத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த துக்கத்தினுடைய பலன் என்னன்னு சொன்னால் அறிவும் வைராக்கியமும். வைராக்கியத்துக்கெல்லாம் அதிக விளக்கம் லட்சணம் இங்கே கொடுக்கவில்லை, எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ வைராக்கியம்னா என்ன, எந்த பொருளையும் போகப் பொருளாக பார்க்காமல் இருக்கின்ற மனநிலை வைராக்கியம். படைக்கப்பட்ட அனைத்தும் என்னுடைய போகத்திற்கானதல்ல என்று பார்க்கிற புத்திக்கு வைராக்கியம். இப்போ இந்த வைராக்கியம் விவேகம் வந்தால் அதற்கு மேலே நம்ம துக்கத்தை நாடி போகக்கூடாது. அது வரைக்கும் துக்கத்தை நாடணும், துக்கத்தை வந்து எடுத்துக்கணும், எல்லா விதமான சாதனையும் பண்ணணும். அதாவது நடந்து போகிறது, செப்பல் இல்லாமல் நடக்கிறது, ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறது, எல்லாம் பண்ணணும். பண்ணி என்ன பண்ணணும்னா, வேணும்னே தபஸ் பண்ணி துக்கத்தை எடுத்து அந்த துக்க எதோட முடிவடைகிறது, விவேக வைராக்கியத்தோட முடிவடையுது. அதுக்கு மேலே துக்கத்தை எடுத்தோம்னு சொன்னால் ஆளே இருக்காது வேதாந்தம் படிக்கிறதுக்கு, ஆள் வேணுமே நம்ம இருக்கணுமே. அதோட துக்கத்தை நிறுத்திட்டு மன அமைதிக்கான சாதனையில் ஈடுபட வேண்டும். ஜபம், தியானம், குறிப்பாக மௌனம், இப்படிப்பட்ட சாதனையில் ஈடுபட்டு சமம் தமம் அப்புறம் ஸ்ரத்தை சமாதானம் இதெல்லாம் செய்து எப்படி இருக்கின்றான், சமாதி சாதனைகி யுக்தக. இப்போ கடைசி சொல்லுக்கு வருவோம். பரிப்ரிச்சதி, பரிப்ரிச்சதினா கேள்வி கேட்கின்றான். இது வந்து முமுக்ஷுத்துவத்தை குறிக்கின்றது. முமுக்ஷுத்துவம் இருந்தால் தானே வாயை திறந்து கேட்போம். ஒரு கேள்வி இப்போ குருக்கிட்ட சிஷ்யம் போய் கேட்கலன்னு சொன்னால் எதை குறிக்கின்றது, அவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இல்லை, முமுக்ஷுத்துவம் இல்லைங்கிறது குறிக்கின்றது. இப்போ பரிப்ரிச்சதின்னு சொன்னால் அவனுக்கு முமுக்ஷுத்துவத்தை அடைந்தவனாக இருக்கின்றான். இப்போ ஆசிரியர் வந்து
இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை எப்படி அழகாக ஸ்லோகத்துக்குள்ளே அடக்கி வச்சிருக்கார். விவேகம், வைராக்கியம், சமதமாதி, முமுக்ஷுத்துவம், இப்படிப்பட்டவன் சிஷ்யன். இது சிஷ்யனுடைய லட்சணம். நமக்கு தெரிஞ்சது தான், சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவன் சிஷ்யன். இப்போ யாரிடம் போய் கேட்கின்றான்? குரு அப்படின்னு சொல்லணும். அந்த குருவுக்கு லட்சணத்தோடு சொல்கிறார், சத்குரும் பரிபிருச்சதி. சத்குருவை குருவிடம் கேட்கின்றான். சத்குருவுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒரு அர்த்தம், சத்துங்கிற சொல் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரும், ஸ்ரோத்ரியனாகவும் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கின்ற குருவை இவ்விதம் கேட்கின்றான். யார் உபதேசம் செய்கிறார்களோ அவர்கள் குரு. இப்போ முறைப்படி உபதேசம் பண்ணியிருக்கணும்னு சொன்னால் முறைப்படி சாஸ்திரம் கேட்டிருக்கணும். முறைப்படி சாஸ்திரம் கேட்காம உபதேசம் பண்ணால் அது அவங்களுடைய புத்தியில் தோன்றின விகாரங்கள். அது அனைத்துமே தப்பாக இருக்கணுங்கிறதில்ல, சிலது சரியாக இருக்கும், சிலது தவறாக இருக்கும், சிலது அவருக்கு மட்டும் சரியாக இருக்கும், அதை மற்றவர்களுக்கு பொருந்தி வராமல் இருக்கும். ஆனால் முறைப்படி சம்பிரதாயப்படி அவர் படிச்சிருந்தார்னா யாருக்கு எது தேவையோ அதை சரியாக எடுத்து சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்ரோத்ரியன்னு சொல்கிறோம். ஸ்ரோத்ரியன்னா முறைப்படி படித்தவர். பிறகு இவருக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லாமல் படிச்சிருந்தார்னு வச்சுக்குவோமே, அவரிடம் அந்த முறை இருக்கும், அந்த சாஸ்திரத்தினுடைய பலன் இருக்காது. சாஸ்திரம் இருக்கும், சாஸ்திரத்தினுடைய பலன் இருக்காது. சாஸ்திரத்தினுடைய பலன் என்ன? காமம் போகிறது, குரோதம் போகிறது, இப்படிப்பட்ட ஜீவன் முக்தியினுடைய லட்சணம் இருக்காது. அப்போ என்னன்னா, அவர் கேவல ஸ்ரோத்ரியனாக இருப்பார், உபதேசம் கரெக்டாக பண்ணிடுவார். அவருடைய வாய் கிளாஸ் தான் நமக்கு பிரமாணம். கிளாஸை முடிச்சுட்டு வந்தார்னா பார்க்கக்கூடாது, அவர் வந்து அப்சர்வ் பண்ணவே கூடாது. பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மாட்டிக்குவோம். காரணம் என்னென்னா, அங்கே நிஷ்டை இருக்காது. அப்போது அவருடைய வகுப்பு நமக்கு பிரமாணம். சில பேர் சம்பிரதாயமாக படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. ஒரு குருக்கிட்ட போய் குருவுக்கு சேவை பண்ணி பல வருஷங்கள் முறையாக சாஸ்திரங்கள் படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. ஆனால் ஏதோ ஒன்று ரெண்டு வாக்கியத்தை கேட்டு, தத்துவமதிங்கிற ஒரு வாக்கியம் போதுமே, அந்த மாதிரி வாக்கியத்தை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல தபஸ் பண்ணி நல்ல காஞ்ச கட்ட போல இருந்து ஞானத்தை அடைந்திருப்பார்கள். அவர்களை வந்து என்ன சொல்கிறோம்? அவர்களுக்கு உபதேசம் பண்ணுற முறை தெரியாது, ஆனால் உண்மை அவர்களிடம் இருக்கின்றது. அவர்களை கேவல பிரம்மனிஷ்டன் என்று அழைக்கின்றோம். இப்போ கேவல பிரம்மனிஷ்டன்னா யார்? உயர்ந்த மனிதன், தாழ்ந்த குரு. குரு விஷயத்தில் அவர் தாழ்ந்தவர், ஆனால் மனிதர் விஷயத்தில் உயர்ந்த மனிதனாக இருப்பார். கேவல ஸ்ரோத்ரியன் யாருன்னா, உயர்ந்த குரு, தாழ்ந்த மனிதன். அப்படி நம்ம பார்க்கணும். ஒரு மனுஷனை முழுமையாக நீக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம், முழுமையாக அழுத்துக்கக்கூடாது, முழுமையாக நீக்கக்கூடாது. இப்படி குருங்கிற விஷயத்தில் ஸ்ரோத்ரியன் வந்து அவன் எக்ஸலாக இருப்பான், கரெக்டாக சொல்லுவான். கர்மயோகம் முதல்ல பண்ணணும், உபாசனை பண்ணணும், அதுக்கப்புறம் ஞான யோகம் தெளிவாக காட்டி விடுவான். பிரம்மனிஷ்டன் என்ன பண்ணுவார்னு சொன்னால், அவர் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் மனசு வந்து சஞ்சலப்பட்டுருக்கே, அதை அடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, மனசுன்னு ஒன்று இருந்தால் தான் அடக்கிறதுக்குன்றவர். இன்னும் அவர்கிட்ட போய் என்ன பேசுறது? மனசுன்னு ஒன்று இல்லையே, இருக்கிறது பிரம்மன் தானன்னா, நம்ம அந்த நிலையில் இருந்திருந்தால் ஓகே, நம்ம அந்த நிலையில் இல்லையே. அப்போ ஸ்ரோத்ரியன்கிட்ட போனால் என்ன சொல்லுவான் தெரியுமோ? ஒரு மந்திரத்தை சொல்லி இதை ஜபம் பண்ணால் சரியாக போகும் என்று சொல்வார்கள். இப்போ யார் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார்கள் ஓரளவுன்னு சொன்னால் ஸ்ரோத்ரியன், அவருடைய உபதேசம். ஆனால் அவரிடம் நிஷ்டை இருக்காது. இந்த ரெண்டும் குறையும் நீங்கி ஒருத்தன் ஸ்ரோத்ரியனாகவும் இருந்து ஒருத்தனுக்கு பிரம்மனிஷ்டையும் இருந்தால் அவன் இங்கே ஆசிரியர் சத்குரு என்று சொல்கின்றார். இப்போ சத்குரு என்றால் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரும் பரிபிரச்சதி, கேள்வியை கேட்கின்றான். இப்போ சிஷ்யனுக்கு மட்டும் லட்சணம் சொல்லிட்டு போனால் போதாது, எங்களுக்கு குருவுக்கும் லட்சணம் வேணும்னு கேட்கப்பார்கள் அல்லவா சிஷ்யர்கள். இப்போ குருவுக்கு என்ன லட்சணம்னா, ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் குருவுக்கு லட்சணம், சத்குருவுக்கு லட்சணம். இப்போ சத் சிஷ்யனுக்கு என்ன லட்சணம்னா, சாதன சதுஷ்டய சம்பத்தி சிஷ்யனுடைய லட்சணம். இப்போ இப்படிப்பட்ட சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவன் சத்குருவிடம் இந்த கேள்வியை கேட்கின்றான். என்ன கேள்வியை கேட்கின்றான்? நான்காவது ஸ்லோகம்.
அநாயாசேன ஏனாஸ்மாத் முச்சேயம் பவ பந்தநாத் தன்மே சம்க்ஷிப்ய பகவன் கேவலம் கிருபயா வத. சிஷ்யனுடைய கேள்வி இதில் வருகின்றது. இந்த சிஷ்யன் பரிபிரச்சதின்னு சொன்னார். எப்படி என்ன கேட்டான் அதை இங்கு சொல்கின்றார். இந்த இடத்துல வந்து சிஷ்யக உவாச்ச, சிஷ்யனுடைய கேள்வி. சிஷ்யன் கேட்கின்றான், என்ன கேட்கின்றான் என்றால், சுருக்கமாக என்ன, நான் சம்சாரத்திலிருந்து விடுபடணும், அதற்கான மார்க்கத்தை சொல்லுங்கள். ரொம்ப தெளிவாக கேட்டுறான். உபநிஷத்துலாம் என்ன, கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி, எதை அறிஞ்சா எல்லாத்தையும் அறிஞ்சதாகவோ, அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத், இப்படியெல்லாம் கூட பல கேள்விகள் இருக்குது. இங்கு நேரடியாக சிஷ்யன் கேட்கின்றான், நான் வந்து சம்சாரத்திலிருந்து விடுபடுறதுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள். அதுதான் இங்கு சாரம். ஸ்லோகத்திற்குள் சென்றால், அநாயாசேன ஏன அஸ்மாத் முச்சேயம் பவபந்தநாத். அநாயாசேனங்கிறத பிறகு பார்ப்போம். ஏன என்றால் எந்த காரணத்தினால், எதனால், அஸ்மாத் இந்த, அஸ்மாத் என்றால் இந்த, பவபந்தநாத், பவ அப்படின்னு சொன்னால் சம்சாரம், பந்தம்னு சொன்னால் அதுதான் பந்தம், சம்சாரம் என்கின்ற இந்த பந்தத்திலிருந்து, எதனால் இந்த சம்சார பந்தத்திலிருந்து, அஸ்மாத் அப்படிங்கிற சொல்ல பவபந்தநாத்துங்கிற முன்னாடி சேர்த்திக்கணும், இந்த பவபந்தனத்திலிருந்து சம்சார கட்டிலிருந்து, முச்சேயம் இங்கே சப்ஜெக்ட் அகம், நான் விடுபட முடியுமோ அதை சொல்லுங்கள். ரெண்டாவது வரியில் சொல்கிறார், எதனால் இந்த சம்சார பந்தத்திலிருந்து நான் விடுதலை அடைய முடியுமோ. இரண்டாவது வரி, தது அதை, அதைன்னு சொன்ன அந்த சாதனையை, எதனால் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடைய முடியுமோ அதை, மே எனக்கு, அந்த சாதனையை எனக்கு, சம்க்ஷிப்ய சுருக்கமாக தெளிவாக, சம்க்ஷிப்ய சுருக்கமாக தெளிவாக. பிறகு குருவை அவன் அழைக்கின்றான், பகவன், ஹே பகவன், இறைவா என்று அழைக்கின்றான், ஹே பகவன் குருவே, பகவன் சொன்னால் கடவுள்னு அர்த்தம், கடவுளேன்னு சொல்லி குருவை அழைக்கின்றான் பகவன். கடைசி சொல் வத என்றால் கூறுங்கள், எனக்கு தெளிவாக சுருக்கமாக கூறுங்கள். பிறகு குரு வந்து எப்படி இருக்கார், சத்குருன்னு வேற சொல்லியிருக்கு, அவரிடத்தில் திருப்தியாக இருக்காரா திருப்தி இல்லாமல் இருப்பாரா? சத்குரு பிரம்மனிஷ்டன்னு சொன்னால் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டக, அவருக்கு வந்து நைவ தஸ்ய கிருதேனார்த்தக நா கிருதேனேக கஷ்டன, இதெல்லாம் லட்சணம். அவருக்கு ஒன்று செஞ்சு ஒன்று ஆகணும்னு சொல்லி, செய்யாமல் ஒன்று ஆகலை அப்படிங்கிறது கிடையாது. இப்போ எதுக்கு இவர் கஷ்டப்பட்டு உபதேசமெல்லாம் பண்ணணும், இவருக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் புகழ்லையோ பொருள்லையோ, இல்லை டீச் பண்ணால் நல்ல ஆகாரம் கிடைக்கும்னு சொல்லி சாப்பாட்டுலேயோ, இப்படி அநித்தியமான ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சா செய்யலாம். இவர் தான் நித்தியமான ஆனந்தத்தில் இருக்காரே, அப்புறம் எதுக்கு இவர் பேசணும்? அது சிஷ்யனுக்கு தெரிஞ்சிருக்கு, இவர் வந்து நான் கேள்வி கேட்டால் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. நான் வந்து சிஷ்யன் வந்து பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், அல்லது பெரிய ராஜாவாக இருக்கலாம், அந்த குரு தன்னிடத்தில் குடிசையில் சந்தோஷமாக இருக்கும்போது அவர் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி பேசுனா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் அல்லவா? அதை சிஷ்யனே சொல்கிறான், கேவலம் கிருப்பையா வத. கேவலம் சொன்னால் உங்களோட நீங்கள் கிருப்பையினால் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் அன்புனால் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். எனக்கு தெரியுது நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி, நீங்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லைன்னு எனக்கு தெரியுது, நிறைவோடு இருக்கிறீர்கள்,
பிறகு எனக்கு ஏன் நீங்கள் உபதேசம் பண்ணணும், உபதேசத்துக்கு என்ன மூல காரணம், கிருபா கேவலம் சொன்னால் அது மட்டும், நீங்கள் கிருபையினால தான் எனக்கு உபதேசம் செய்வீர்கள் செய்ய வேண்டும். ஹே பகவன் இறைவா, எனக்கு அந்த சாதனையை கிருபையினால் சொல்லுங்கள். இனி முதல் வரிக்கு வந்தால் அனாயாசேன, அனாயாசேனன்னு சொன்னால் எஃபர்ட்லெஸ்லி, ரொம்ப கஷ்டமில்லாமல் அப்படின்னு அர்த்தம். இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், இதை வந்து கொஞ்சம் தவறாமல் பொருள்படுத்திடலாம், ரொம்ப கஷ்டமில்லாத சாதனை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அர்த்தமாயிடுற மாதிரி தெரியலாம். அப்படி இல்லை, வேதாந்தத்துக்கு வந்து கஷ்டத்தை வந்து லட்டு மாதிரி எடுத்துக்கணும். கஷ்டம்தான் நமக்கு வந்து நம்மை பக்குவப்படுத்துது. எங்கெல்லாம் கஷ்டம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம போகணும், அதெல்லாம் நல்ல சூழ்நிலையை நம்ம மாற்றிக்கணும், அப்போ தான் நம்ம முன்னேறுவோம். கஷ்டத்தை தவிர்க்க தவிர்க்க நம்மளுடைய பக்குவத்தை நம்ம தவிர்க்கிறோம்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது எனக்கு அனாயாசேன இவர் சொல்கிறதனுடைய தாத்பரியம் என்னன்னு சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்குது, ஒருவர் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கார், இது ஒரு இடத்துல நிஜமாலுமே நடந்தது. அந்த அவருடைய பாஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்தில் அவர் கொஞ்சம் மோசமாக திட்டார், அல்லது சம்டைம் அவர் கொஞ்சம் இன்சல்ட்டு பண்ணுறார், அவ்வளோதான், ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப லைட்டாக இன்சல்ட்டு பண்ணுறார். இது அவருடைய மனசுக்கு கஷ்டமாக போச்சு. ஒவ்வொரு டைமும் நம்ம பாஸ் இரிட்டேட் பண்ணுறாருன்னு சொல்லி உடனே என்ன பண்ணார், ஜாப் விட்டு ரிசைன் பண்ணிட்டார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவோ கஷ்டப்பட்டார், எத்தனையோ அதிகமான இன்சல்ட்டு அவர் வாங்கினார். காரணம் என்ன, அந்த ஜாப்லேருந்து போய் வேறு ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ 45 வயசில் ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு யார் கொடுக்க போகிறேன், அப்படி எவ்வளவோ கஷ்டம் அனுபவித்தார். இப்போ இவருடைய வாழ்க்கையை பார்த்தா, ஒரு கஷ்டத்திலிருந்து நிவிற்த்தி அடையணும்னு இவர் எடுத்துக்கொண்ட சாதனை அதை விட கஷ்டமாக இருந்தது. அச்சிந்தியம்னு சொன்னால் வாயாலும் மனதாலும் புரிந்து கொள்ள முடியாத சக்திங்கிற சொல் மாயையை குறிக்கின்றது. அந்த மாயையுடன் கூடியவராக இருக்கின்றார். அச்சிந்திய சக்தி, சிந்தனைக்கு எட்டாத சக்தியை உடையவராக இருக்கின்றார். அதனால தான் அவர்னால் என்ன பண்ண முடியுது, சிருஷ்டி ஸ்திதி லயத்திற்கு காரணமாக இருக்க முடிகிறது. அச்சிந்திய சக்தியை உடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்திற்கு காரணமாக இருப்பவரை நமாமி, நான் நமஸ்கரிக்கின்றேன். பிறகு இரண்டாவது வரி விஸ்வேஸ்வரம். விஸ்வம் என்றால் உலகம், ஈஸ்வரன் என்றால் தலைவன், இந்த உலகத்திற்கு தலைவனாக இருப்பவர். விஸ்வம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று அனைத்தும் ஆல் சர்வம், இனி ஒன்று உலகம். இங்கே இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுங்கிறத காட்டுறேன், இந்த சம்சாரத்தை அனுபவிக்க போகிற சம்சாரத்தை சொல்லலை. சில பேர் இந்த பிறவியை விட்டுருவார்கள், அடுத்த பிறவி வேண்டாம் அடுத்த பிறவி வேண்டான்னு சொல்லிகிட்டு இருப்பார்கள். ஏன்னா இந்த பிறவியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, அடுத்த பிறவியை பற்றி நமக்கு பேச்சே கிடையாது, இந்த பிறவி எனக்கு வேண்டாம், இந்த பிறவியில் வர்ற துயரம் வேண்டாம், அதுதான் அடுத்த பிறவி வேண்டாங்கிறது, அது இயற்கையாக அது வந்துடும். இப்போ இந்த பிறவி குறித்து ஜீவன் முக்திக்காகத்தான் நம்ம படிக்கிறோம், அது சும்மா பாடி வைக்கிறது, அடுத்த பிறவி வேண்டான்னு சொல்கிறது சும்மா சொல்கிறது. நம்ம எதுக்கு முயற்சி பண்ணுறோம்னா, அடுத்த பிறவி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவோ அடுத்த பிறவி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவோ அல்ல, இப்பொழுது அனுபவிக்கின்ற சம்சாரம் அது அஸ்மாத்துங்கிற சொல்லில் சொல்லப்படுகிறது. இந்த அனுபவிக்கின்ற பவபந்தனத்திலிருந்து, சம்சாரம் என்ற பந்தத்திலிருந்து விடுதலை அடைய, முச்சேயம் விடுவிக்க, மே எனக்கு தது அந்த மார்க்கத்தை அந்த வழியை சம்ஷிப்ய தெளிவாக சுருக்கமாக கிருபையா கிருபையை முன்னிட்டு வத கூறுங்கள். இப்போ சிஷியனுடைய கேள்வி என்ன, நேரடியாக கேட்டான், எனக்கு வந்து சம்சாரம் இருக்குது, நான் சம்சாரத்தில் நல்லா தாபத்தோடு இருக்கேன், சமாதி சம்பத்தி எல்லாம் எனக்கு இருக்கின்றது, இப்படிப்பட்ட எனக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மார்க்கத்தை சொல்ல வேண்டும். இனி அதுக்கு குரு பதில் சொல்கிறார். 5வது ஸ்லோகம். சாத்வீதே வச்சனம் வ்யக்திஹி ப்ரதிபாதி வதாமி தே இதம் ததிதி விஸ்பஷ்டம் சாவதான மனாஶ்ருணு.
இந்த ஸ்லோகத்தில் குருவானவர் சிஷ்யனுடைய நிலையை புகழ்கின்றார். சிஷ்யனுடைய மனநிலையையும் அவனுடைய கேள்வியையும் உயர்வாக புகழ்ந்து சொல்கின்றார். குருவினுடைய சந்தோஷத்தை குறிக்கின்ற ஸ்லோகம் இது. நான் இப்படி ஒரு சிஷ்யன் வந்து ஒரு கேள்வியை கேட்டால் உண்மையிலே குருவுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மகிழ்ச்சி இருக்கும். காரணம் என்ன? மோட்சத்தை அடைய போகிறான் அல்லவா. ஆகவே முதலில் சிஷ்யனுடைய மனநிலையை புகழ்கின்றார். ரெண்டு காரணம். ஒன்று, குரு மகிழ்ந்து இவ்விதம் பேசுகிறார். இனி ஒன்று, சிஷ்யன் வந்து சில சமயங்களில் நல்ல பாதையிலேயே போயிட்டுருப்பான், ஆனால் அவனுக்கு தெரியாது நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா இல்லையான்னு சொல்லி குரு வந்து அது அங்கீகாரம் கொடுக்குறார். ரைட், நீ போயிட்டுருக்கிற பாதை ரைட்டு, நீ எதை கேட்டையோ நீ எப்படி இருக்கின்றாயோ அது சரி என்று அங்கீகாரம் கொடுக்கின்றார். சில சமயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது உண்டு, சரியாகவே போயிட்டுருப்போம் ஆனால் நமக்கு அது தெரியாது சரியான பாதையில் இருக்கிறோமா. இப்போ உதாரணமாக மனசில் சில குழப்பங்கள் வருது, சில துயரங்கள் வருதுன்னு சொன்னால் அது இயற்கை, வரத்தான் வேணும். அப்போ இது வருதே வருதேன்னு துக்கப்பட்டு இருப்போம். குரு சொல்கிறார், அது வர்றது நல்லது தான், அப்படி வந்ததுன்னா என்னாகும்னா தெளிவு வரும்னு சொல்லுவார். சம்டைம் டாக்டர் சொல்வார்கள் அல்லவா, எனக்கு வாமிட் வருது இது வருதுன்னு சொன்னால் அது நல்லது தான் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? அது வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். டாக்டருக்கு அது தெரியும், அது வந்ததுன்னு சொன்னால் நல்லது தான். அதே போல் இச்சிங் வந்ததுன்னு சொல்லி வச்சுக்கோமே, ஒரு புண்ணு வந்து ஆறுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு அரிப்பு வந்ததுன்னு சொன்னால் டாக்டர் என்ன சொல்லுவார்? அது நல்ல சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவார். இப்போ நமக்கு என்ன வரும்? சரி, அதை பற்றி நம்ம துயரப்பட வேண்டான்னு வரும். அந்த மாதிரி ஸ்லோகம் இது. சிஷ்யனை பார்த்து சொல்கிறார், நீ சொல்கிறது சரி, நீ கேட்ட கேள்வி சரி என்று சொல்கின்றார். என்ன சொல்கிறார்? சாத்வி தே வச்சன வியக்திகி. குரு சொல்கின்றார், தே என்றால் சிஷ்யனான உன்னுடைய, தேனா சிஷ்யனை பார்த்து சொல்கிறார் உன்னுடைய, தவ வச்சன வியக்திகி. வச்சன வியக்திகின்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட், நீ என்னிடம் கேட்டாயல்லவா, பவபந்தனத்திலிருந்து நான் வந்து அநாயசேன முச்சேயம், நான் வந்து முக்தி அடையணும்னு நீ ஒரு வார்த்தையை சொன்னாயல்லவா, அந்த வச்சன வியக்தி. வச்சன வியக்தினா உன்னுடைய கேள்வின்னு அர்த்தம். சாத்வி அப்படின்னா சரி, நல்லது, சரியானது, முறையானது. சாத்வினா முறையானது, எக்ஸலண்ட்னு அர்த்தம். நல்ல கேள்வியை கேட்டிருக்க அப்படின்னு அர்த்தம். என்ன, எல்லாருமே பல பேர் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டனாக இருந்தாலும் இப்போ என்ன கேட்கிறார்கள்? வியாபாரம் நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே கேட்கிறார்கள். இப்போ நீ என்ன கேட்டிருக்க? இதெல்லாம் அனித்தியம், எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டிருக்கையே, அதனால் எக்ஸலண்ட், சாத்வி, உயர்ந்தது, சரியானது. வச்சன வியக்தி அப்படின்னு சொன்னால் உன்னுடைய ஸ்டேட்மெண்ட், உன்னுடைய வச்சனம், நீ வெளிப்படுத்தி அந்த கேள்வியானது சரியானது. பிரதிபாதி, பிரதிபாதி அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கேள்வி சரியானதுங்கிறது என்னுடைய மனதில் தோன்றுகின்ற கருத்து, தட் அப்படி எனக்கு அப்பியர் ஆகுது. பிரதிபாதின்னு சொன்னால் நான் வந்து அப்படி பார்க்கின்றேன். எப்படி பார்க்கின்றேன்? நீ கேட்ட கேள்வி சரின்னு சொல்லி என் மனசில் தோன்றுகிறது. பிரதிபாதினா என்னுடைய மனசில் அப்படி ஸ்புரிக்கின்றது. உன்னுடைய கேள்வி சாதுவாக என்னுடைய மனதில் தோன்றுகிறது. இப்படி சொல்லிட்டு விட்டுட்டா அப்புறம் சிஷியனுக்கு என்ன ஆகும்? கேள்வி சரின்ட்டு குரு போயிட்டாருன்னு வச்சுக்கோமே, இப்போ குருக்கிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்குறோம், அவர் சொல்கிறார் உன் கேள்வி நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு போயிட்டார்னா அப்புறம் துக்க எக்ஸ்ட்ராலாம் வரும். பதில் சொல்கிறார், நான் உன் கேள்விக்கு பதில் சொல்ல போகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். வதாமிதே, வதாமிதேன்னு சொன்னால் உனக்கு நான் பதில் சொல்கின்றேன். தேனா உனக்கு, வதாமி நான் வந்து உனக்கு பதில் சொல்கிறேன். சும்மா கேள்வியை மட்டும் புகழ்ந்துட்டு அதோட குரு நிற்கக்கூடாதே, பதில் சொல்லணுமே. இப்போ நான் உனக்கு பதில் சொல்ல போகின்றேன். எப்படி சொல்ல போகின்றேன்? சிஷ்யனே போட்டான் சம்க்ஷிப்ய, கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்கன்னு வேற சொல்லிட்டான். அதனால் சொல்கிறார், நான் வந்து தெளிவாக உனக்கு சொல்ல போகிறேன்னு சொல்கிறார். தெளிவாக சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறார், நான் உனக்கு தெளிவாக தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி தெளிவாக சொல்ல போகிறாராம்? இதம் ததிதி. இதம் ததிதி அப்படிங்கிறது ஒரு விதமான எக்ஸ்ப்ரெஷன், இதுதான் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இதம் ததிதி, இதுதான் என்று விஸ்பஷ்டம். விஸ்பஷ்டம்னா மிக தெளிவாக வதாமி. இப்போ இதம் ததிதி விஸ்பஷ்டம்ங்கிறதுக்கு அப்புறம் வதாமிங்கிற வார்த்தை எடுத்துக்கணும். உனக்கு
இதம் ததிதி அப்படின்னா இதுதான் என்று தெளிவாக விஸ்பஷ்டம் மிக தெளிவாக வதாமி கூறப்போகின்றேன். இப்போ நான் மட்டும் உனக்கு வந்து தெளிவாக கூறப்போகிறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு தெளிவாக கூறிட்டு இருக்கும்போது நீ எதையோ நினச்சிட்டு இருந்தால் என்னாகும். அதனால் சொல்கிறார் சாவதான மனாஸ்ருணு, நீ கேள். எப்படி கேட்கணுமா? சாவதான மனாகா. சாவதான மனகன்னு சொன்னால் என்ன? மிக மிக ஒருமுகப்பாட்டுடன் கவனமாக. சாவதான் எழுதியிருப்பாங்க தெரியுமோ, டேஞ்சர்னு சொல்லி கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிசிட்டி இதில் எழுதியிருப்பாங்க அல்லவா, அதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர், கவனமாக இருக்கவும் கவனித்து செல்லவும் நல்லா எழுதுவார்கள் அல்லவா, அப்படி கவனமாக கேட்க வேண்டும். சாவதான மனாக, உன்னுடைய மனசு எப்படி இருக்கணும்? ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் சுரணு, நீ கேட்க வேண்டும். அதான் சாமிஜி சொல்வார்களே, ராமாயணம் கேட்குறதா இருந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம்னா என்னாகும்னா, ராமர் காட்டில் கொஞ்சம் தூரம் போயிருப்பார், பிடிச்சிக்கலாம். ஆனால் வேதாந்த் அப்படி இல்லையே, ரெண்டு வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பிடிக்க முடியாது. ஏன், காரணம் என்னன்னு சொன்னால், இது ஒரு கதை மாதிரி இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், அதற்கு மேலே பில்டப் பண்ணுறது அடுத்த ஸ்டெப். இப்போ நம்ம படி ஏறிட்டே இருக்கிறோம், ஒரு படியை விட்டுட்டோம்னா ரெண்டாவது படியை பிடிக்க முடியுமோ? அது மேலே போயிருமே, ரொம்ப கஷ்டம். அதுபோல் வேதாந்தம். ஆகவே என்ன சொல்கிறார், சாவதான மனாகா சுருணு, மிக மிக கவனமாக நீ கேட்க வேண்டும். என்ன நான் சொல்ல போகின்ற சாதனையை எப்படி சொல்ல போகிறேன்? இதம் ததிதி, நான் இப்படி என்று சொல்ல போகின்றேன், தெளிவாக நான் உனக்கு கூறப்போகின்றேன், அதை நீ கவனமாக கேள். உன்னுடைய கேள்வியானது உகந்தது, சிறந்தது, உயர்ந்தது. அப்போ சிஷ்யனுக்கு என்ன வரும்? இவ்வளவு நாள் துக்கப்பட்டு இருந்தவனுக்கு அந்த துக்கத்தில் ஒரு சந்தோஷம் வரும். என்ன சந்தோஷம்னா, நமக்கு வந்து நம்ம இவ்வளவு நாளாக துயரப்பட்டது வந்து சரிதான், அதனுடைய பலன் வந்து இந்த கேள்வி மனசில் உருவாகிறதே ஒரு பலன். இப்படி ஒரு கேள்வி மனசில் வரணும்னா அவ்வளோ சுலபமாக வராது. தாபத்ரயார்க்க சந்தப்தக, தாபத்ரயத்தில் நல்லா வாடுனாத்தான் இந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடையணுங்கிற இச்சை நமக்கு வரும், அது உகந்ததுன்னு சொல்கிறார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறார், நேரடியாக அவனுடைய கேள்விக்கு பதிலை சொல்லிடுறார். அதுக்கப்புறம் விளக்க போகிறார், மீண்டும் சிஷ்யன் கேள்வி கேட்க போகிறான், பிறகு விளக்கப் போகின்றார். இப்போ ஆறாவது ஸ்லோகம் என்ன? சிஷ்யனுடைய கேள்விக்கு நேரடியான பதில். தத்துவமஸ்யாதி வாக்யோத்தம் யஜீவ பரமாத்மனோ. தாதாத்ம்ய விஷயம் ஞானம் ததிதம் முக்தி சாதனம். பந்தத்திலிருந்து முக்தி அடைய சாதனை தேவை, அதுதான் சிஷ்யனுடைய கேள்வி. பவபந்தனம், சம்சார பந்தத்திலிருந்து நான் முக்தி அடையணும், அதுக்கு எனக்கு சாதனையை சொல்லுங்க. குரு சொல்றார் ஞானம் சாதனம், அதுதான் இதில் பதில். ஆத்ம ஞானம், என்ன ஞானம் சொல்ல போற? ஞானம் சாதனம், ஞானத்தினால் நீ முக்தியை அடைவாய். கடைசியிலிருந்து போவோம். இந்த ஸ்லோகத்தில் கடைசி பகுதி ஞானம் ததிதம் முக்தி சாதனம். ஞானந்தான் முக்திக்கு சாதனம், ஞானம் முக்தி சாதனம். ததிதம்னா இந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடைகிற முக்திக்கு ஞானந்தான் சாதனம். இப்போ ஞானம் சாதனம்னா, ஞானம்னா மனசில் இருக்கிற அறிவு. அது எப்படிப்பட்ட ஞானம் என்றால், ஞானத்திற்கு ரெண்டு லட்சணம் சொல்ல போகிறார். ஒன்று, ஞானத்துக்கு விஷயத்தை சொல்ல போகிறார். இப்போ ஞானம்னு சொன்னால் அறிவு, அறிவுக்கு விஷயம் சொல்லணுமே. இப்போ எனக்கு ஞானம் இருக்குதுன்னு சொன்னால், புஸ்தக ஞானமா, பேனாவை பற்றி ஞானமா, எந்த ஞானம்னு சொல்லணுமே. ஒவ்வொரு விருத்தி ஞானத்துக்கும் விஷயத்தை சொல்லணும். அப்படி ஞானம் முக்தி சாதனம்னு சொன்னால், அந்த எப்படிப்பட்ட ஞானம், எந்த விஷயத்தை உடைய ஞான முக்தி சாதனம், அது ஒரு லட்சணமாக சொல்ல போகிறார்.
இப்போ இப்படிப்பட்ட விஷயத்தை உடைய ஞானம் முக்தி சாதனம். இனி ஒன்றையும் சொல்ல போகிறார், இந்த ஞானம் எப்படி உற்பத்தி ஆனதுன்னு சொல்ல போகிறார். இப்போ ச விஷய சப்பிரமாணம் ரெண்டு சேர்ந்து சொல்கிறார். ஞானத்துக்கு விஷயமும் ஞானத்துக்கு பிரமாணமும் சேர்ந்து சொல்ல போகின்றார். சுருக்கமான பதில் என்ன? ஞானம் முக்தி சாதனம். எப்படிப்பட்ட ஞானம்? தாதாத்மிய விஷயம் ஞானம். ஞானத்துக்கு அடைமொழி தாதாத்மிய விஷயம். ஞானத்துக்கு என்ன விஷயமா இருக்கின்றது? தாதாத்மியம். தாதாத்மியம்னா ஐக்கியம், ஒன்று அப்படின்னு அர்த்தம். தாதாத்மியம். இப்போ தாதாத்மியம் ஐக்கியம்னா யார் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஐக்கியம்? முதல் வரியில் கடைசி பகுதி, எது ஜீவ பரமாத்மனோகோ. எந்த ஒன்று, எந்த ஞானம் ஜீவாத்ம பரமாத்மாவை ஐக்கியமாக கொண்டுள்ளதோ, எந்த ஞானத்திற்கு விஷயம் ஜீவாத்ம பரமாத்மாவினுடைய ஐக்கியமாக இருக்கிறதோ. இப்போ எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? எது ஞானம், இந்த எதுங்கிறது ஞானத்தோடு சம்பந்தப்படுகிறது. எது ஞானம், எந்த ஒரு ஞானம் ஜீவ பரமாத்மனோகோ. ஜீவன ஜீவாத்மா, பரமாத்மான ஈஸ்வரன், ஜீவ பரமாத்மாவினுடைய தாதாத்மிய விஷயம் ஒன்றாக இருத்தல் என்பதான ஞானம் முக்தி சாதனம். இப்போ இந்த பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, ஞானத்திற்கான விஷயத்தை சொல்கிறார். சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவார்கள், பிரம்ம ஜானம்னு சொல்லலாம், ஆனால் எப்படி அப்படி சொல்கிறதில்லை. கொஞ்சம் உள்ள டீப்பாக போனால் என்ன சொல்வார்கள், பிரம்ம ஜானம் முக்தி சாதனம்னு சொன்னால் பிரம்ம அஸ்திங்கிற ஞானம் முக்தி சாதனம் ஆயிருமே, பிரம்ம இருக்குங்கிற ஞானம். அப்படி இல்லை, ஆத்ம பிரம்ம ஜானம், பிரம்ம ஆத்மாவாக இருக்கின்றதுங்கிற ஞானம், அல்லது ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம் என்கின்ற ஞானம். ஜீவாத்மாவை பற்றி ஞானம் முக்தி சாதனமோ ஈஸ்வரனை பற்றி ஞானமோ முக்தி சாதனம் அல்ல. ஜீவ பிரம்மனு ஐக்கியங்கிறது தான் வேதாந்தத்தினுடைய விஷயம், அந்த ஞான முக்தி சாதனம். இப்போ ஞானத்தினுடைய விஷயம் என்னன்னு கேட்டால், ஜீவாத்மாவும் அல்ல பரமாத்மாவும் அல்ல, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அபேதம் என்கின்ற அறிவு ஞானம், அதுதான் விஷயம். ஜீவ பரமாத்மனோகோ தாதாத்மியம் விஷயம் ஞானம் முக்தி சாதனம். சரி, ஜீவாத்ம பரமாத்மனோகோ ஐக்கியம் ங்கிற விஷயத்தை உடைய ஞானம் எப்படி தோன்றியது, அதற்கு என்ன பிரமாணம் என்றால், அதை முதல் பகுதியில் சொல்கிறார். தத்துவமஸ்யாதி வாக்கியோத்தம், தத்துவமசி முதலிய வாக்கியத்திலிருந்து தோன்றிய. தத்துவமசி நமக்கு தெரிஞ்சது மகா வாக்கியம், ஆதி பதத்தில் அகம் பிரம்மாஸ்மி முதலிய, தத்துவமசி முதலிய வாக்கியம், இப்படிப்பட்ட வாக்கியத்திலிருந்து உத்தம் என்றால் தோன்றிய. தத்துவமஸ்யாதி, தத்துவமசி முதலிய வாக்கியத்தில் தோன்றிய, மகா வாக்கியத்தில் தோன்றிய ஞானம். இப்போ தத்துவமஸ்யாதி வாக்கியோத்தம்ங்கிறத ஞானத்தோட சேர்த்திக்கணும், ஞானத்துக்கு அடைமொழி. இப்போ ஞானம்ங்கிற சொல்லுக்கு ரெண்டு அஜெக்டிவ், ஒன்று ஞானத்துக்கு எது விஷயம், இப்படிப்பட்ட விஷயத்தை உடைய ஞானம், இப்படி தோன்றிய ஞானம். எப்படி தோன்றியது? தத்துவமசி முதலிய வாக்கியத்தில் தோன்றிய ஞானம், பிறகு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவும் ஐக்கியம் என்ற ஞானம் முக்தி சாதனம், அதுதான் முக்தி சாதனம் என்று சொல்கின்றார். இப்போ நமக்கு தோணும், முடிஞ்சுதே வாக்கிய விருத்தி, என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்லியாச்சு, ஞானத்தை அடைஞ்சிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு நமக்கு தோன்றும். உண்மைதான், இந்த ஒரு ஸ்லோகம் புரிஞ்சுட்டா வாக்கிய விருத்தி இஸ் ஓவர், வாக்கிய விருத்தி முடியுது. ஆனால் அடுத்த சிஷ்யன் என்ன பண்ண போகிறான், இந்த ஸ்லோகத்தில் சொன்ன ஒவ்வொரு கருத்தையும் கேள்வியாக மாற்ற போகிறான். இதில் சொல்ல ஒவ்வொரு பரமும் கேள்வியாக மாற்றப்படுகிறது. ஜீவகங்கிற சொல்ல ஒரு கேள்வியாக மாற்றிடுவான், பரமாத்மாங்கிறது ஒரு கேள்வியாக மாறுது, தாதாத்மியங்கிறது கேள்வியாக மாறுது, தத்துவமஸ்யாதி வாக்கியோத்தம்ங்கிறத கேள்வியாக மாற்றுகின்றான். அப்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இங்கே
பத விசார இந்த ஞானம் விசாரம் இல்லைன்னு சொன்னால் பதிலே கேள்வியாக இருக்கிறது. தத்துவமசிங்கிறது வாக்கியம், அதில் ஒவ்வொரு சொல்லும் கேள்வியாக மாற்றலாம். எப்பொழுதுன்னா இந்த தது துவம் அசிங்கிறது புரியாத பொழுது. ஆகவே இந்த இடத்துல குரு என்ன பண்ணிட்டார், சுருக்கமாக நேரடியாக சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார். இதில் ஜீவகங்கிற வார்த்தை, பரமாத்மாங்கிற வார்த்தை, ஐக்கியங்கிற வார்த்தை, வாக்கியத்திலிருந்து உற்பத்தியானது, இது எதுவுமே புரியாததுனால சிஷ்யன் என்ன செய்ய போகின்றான், அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் இந்த ஸ்லோகத்தில் சொன்ன அனைத்து கருத்தும் கேள்வியாக மாற்றப்படுகிறது. இப்போ ஆறாவது ஸ்லோகம் குருவினுடைய பதில், ஏழாவது ஸ்லோகம் சிஷ்யனுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மூலம் என்னன்னா குருவினுடைய பதில். அதை நான் கவனமாக பார்த்தோம்னு சொன்னால் ஆறாவது ஸ்லோகமே ஏழாவது ஸ்லோகத்தில் கேள்வியாக நிற்கின்றது. எப்படி? கோ ஜீவ கப்பரஸ்சாத்மா தாதாத்மியம் வா கதம் தயோ தத்வமஸ்யாதி வாக்யம் வா கதம் தத் பிரதிபாதயே. இந்த ஸ்லோகத்தில் நான்கு கேள்விகள் இருக்கின்றன. இனி வருகின்ற வாக்கிய விருத்தி முழுவதும் இந்த நான்கு கேள்விகளுக்கான பதில். முதல் கேள்வி என்ன? கஹ ஜீவக, ஜீவாத்மா யார்? ஜீவக கஹ. ஏன் இந்த கேள்வியை கேட்டான், என்ன வார்த்தை அங்கே பயன்படுத்தினார்? ஜீவ பரமாத்மனோகோ ஐக்கியம்னு சொன்னார். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஐக்கியம்னு சொன்னீங்களே, இந்த ஜீவாத்மானா யார்? அது முதல் கேள்வி. இரண்டாவது, கஹ பரஸ்ச ஆத்மா, பரமாத்மாங்கிறது தான் யார்? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஐக்கியம்னு சொன்னால் ஜீவாத்மா யார், பரமாத்மா யார்? அது இரண்டாவது கேள்வி. கஹ பரஹ ஆத்மா. மூணாவது கேள்வி என்னன்னு சொன்னால், இருவருக்குள் இருக்கின்ற ஐக்கியம் எப்படி? ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு. தாதாத்மியம் வா கதம் தயோகோ, தயோகோ ஜீவாத்மா பரமாத்மனோகோ, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் கதம் தாதாத்மியம், எப்படி ஐக்கியமாகும்? ஜீவாத்மானு ஒன்று தனியாக சொல்கிறோம், பரமாத்மானு சொல்லிட்டு இரண்டுக்கும் ஐக்கியம் எப்படி? இப்போ கதம் தயோகோ தாதாத்மியம், தாதாத்மியம் எப்படி சம்பவிக்கும்? இது மூணாவது கேள்வி. பிறகு நாலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், தத்துவமசிங்கிற வாக்கியம்தான் எப்படி இந்த ஞானத்தை கொடுக்க முடியும்? தத்துவமசிங்கிற வாக்கியம் இந்த ஞானத்தை கொடுக்கறது எப்படி முடியும், எந்த விதத்தில் கொடுக்கின்றது? ரெண்டாவது வரி, தத்துவமஸ்யாதி வாக்கியம் வா, தத்துவமசி முதலிய வாக்கியங்கள் கதம் எப்படி? தது பிரதிபாதையே, தாதாத்மியத்தை அதை விளக்க முடியும். அதை விளக்க முடியும்னா முக்தி சாதனம் ஞானம் என்னமோ சொன்னீர்களே, அதை எப்படித்தான் தத்துவமசிங்கிற வாக்கியம் விளக்கும்? இப்போ தத்துவமஸ்யாதி வாக்கியம் வா, தத்துவமசி முதலிய வாக்கியங்கள் எப்படி பிரதிபாதையே விளக்கும், அறிவை கொடுக்கும். இப்போ ஆறாவது ஸ்லோகத்தை பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல என்ன சொன்னார், தத்துவமஸ்யாதி வாக்கியோத்தம் சொன்னார். தத்துவமசி முதலிய வாக்கியத்திலிருந்து தோன்றிய அப்படின்னு சொன்னார். சிஷ்யன் அதையே குவெஸ்டின் பண்ணுகின்றான், அதை கேள்வி கேட்கின்றான், இந்த வாக்கியத்திலிருந்து எப்படி இந்த ஞானம் வரும்? ஏன்னா இதுக்கெல்லாம் பூர்வபக்ஷங்கள் இருக்குது. தத்துவமசியாதி வாக்கியமெல்லாம் ஞானத்துக்கல்ல, உபாசனைக்கு தியானத்துக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த தத்துவமசிங்கிற வாக்கியம் எப்படி நீங்கள் சொல்கிற தாதாத்மிய ஞானத்தை கொடுக்க போகின்றது, அதில் ஒரு கேள்வி. பிறகு அடுத்த சொல்லில் என்ன குரு சொன்னார், ஜீவ பரமாத்மனோகோன்னு சொன்னார். இப்போ ஜீவாத்மானா யார், அடுத்தது பரமாத்மானா யார், அடுத்தது அதற்கப்புறம் என்னென்ன, தாதாத்மியம் ஐக்கியம், ஐக்கியம்தான் எப்படி சம்பவிக்கும் என்று ஆறாவது
ஸ்லோகம் ஏழாவது ஸ்லோகத்தில் கேள்வியாக நிற்கின்றது. இப்போ நான்கு கேள்வி. முதல் கேள்வி, கஹ ஜீவக, ஜீவாத்மா யார்? இதில் நமக்கு சந்தேகம் இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடாது. இதில் தான் சந்தேகமே இருக்குது, ஜீவாத்மாவில் தான் சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்னா, இந்த ஜீவாத்மாங்கிறவன், ஆத்மாங்கிறவன் இந்த உடலோடு கூடியவனா உடலுக்கு அப்பாற்பட்டவனா? ஏஎம் பிரேதே விசிகிச்சான்கிற இடத்துல இந்த இறந்ததற்கு பிறகு ஜீவாத்மா ஒன்று இருக்கா அல்லது இல்லையான்னு சொல்கிறது போல, இப்போ ஜீவாத்மா விஷயத்தில் என்ன சந்தேகம், இவன் இந்த உடலோடு கூடிய சொரூபம் ஜீவாத்ம சொரூபமா, உடலுக்கு அப்பாற்பட்டு ஜீவாத்மான்னு ஏதாவது இருக்கா, அது ஒரு கேள்வி. பரமாத்மாவை பற்றி என்னன்னு சொன்னால், பரமாத்மாவுக்கும் உலகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவர் உலகத்துடன் கூடியவரா, உலகத்திற்கு அப்பாற்பட்டவரா? உலகத்துக்கு அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சப்ரபஞ்சோவா நிஷ்பிரபஞ்சோவா, அவர் பிரபஞ்சம் இல்லாதவராக இருக்காரா அல்லது பிரபஞ்சத்துடன் பிரபஞ்சத்துடன் இருக்காரா? அப்படி இருந்தால் அவருக்கும் உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் பரமாத்மா விஷயமான கேள்வி. இப்போ ஜீவாத்மா விஷயத்தில் என்ன கேள்வி, உடலோடு சம்பந்தப்பட்டவன் ஜீவாத்மாவா இல்லையா, உலகத்தோடு ஏதாவது சம்பந்தம் இருக்கா பரமாத்மாவுக்கு? பிறகு தாதாத்மியம்னு சொன்னால், இப்படி விருத்தமாக இருக்கிற இவர்களுக்குள்ள ஐக்கியம்தான் எப்படி சம்பவிக்கும்? இவனோ உடலோடு இருப்பவன், உடல் இல்லாமல் இருப்பவன் எப்படியோ இருக்கட்டும், ஈஸ்வரன் வந்து உலகத்தோடு இருப்பவராக இருக்கட்டும் இல்லாதவராக இருக்கட்டும், அவனுக்கும் இவனுக்கும் எப்படி சம்பந்தம்? சரி, ஏதோ ஒரு சம்பந்தம் தாதாத்மியம் இருக்குன்னே வச்சுக்கோமே, மகா வாக்கியம்தான் அதை எப்படி உபதேசிக்க முடியும்? அந்த வாக்கியத்துக்கு இதை உபதேசிக்கிறதுக்கு என்ன சக்தி இருக்கின்றது என்பது கேள்வி. இனி குரு என்ன செய்ய போகிறார், இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். இப்போ முழு வாக்கிய விருத்தி என்னன்னு சொன்னால், ஒரு கோணத்தில் நம்ம எப்படி பார்த்தோம், தத்பத விசாரம், தொம்பத விசாரம், வாக்கிய விசாரம், பலம்னு பார்த்தோம். அது வந்து வேறொரு கோணத்தில் புஸ்தகத்தை நம்ம டிவைட் பண்ணுறது, பிரித்து பார்க்கறது. வேறொரு கோணத்தில் பார்த்தா எப்படி பார்க்கலாம், இந்த நாலு கேள்விக்கு பதில், அதுவும் வரிசையாக வரப்போகின்றது. ஒவ்வொரு கேள்விக்கும் பதில், முதல்ல ஜீவாத்ம விசாரம் பண்ண போகிறோம், அதற்கு அடுத்தது பரமாத்ம விசாரம், ஈஸ்வர விசாரம், அதற்கப்புறம் இருவருக்குள்ள ஐக்கியம் எப்படிங்கிற விசாரம், அதற்கு பிறகு வாக்கியம் எப்படி உபதேசம் பண்ணுங்கிற விசாரம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு சாதனை பலன் வருகின்றது. மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.